ஒரே வெயிலா இருக்குல 41 சி இந்த பக்கம் வருமா ஆமா 41 சி அதுக்கு நின்னு தான் எனக்கு தாடியே முளைச்சு போச்சு ஆ என்ன சார் தேடுறீங்க என் பிரீஃப் கேஸ் வச்சிருந்தா காணா பிரீஃப் கேஸ் ஆ இங்க தான் வச்சீங்கன்னா அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும் தெரியலையே ஒருவேளை நீங்க கையில எடுத்துட்டு வரலையா ஹோட்டல்ல காபி சாப்பிட்டேன் அங்க விட்டுப்பேனா கரெக்ட் சார் ஐயோ அதுல பணம் இருக்கியா சரியான பிரேக் சார் நீங்க சீக்கிரம் போங்க இப்பலாம் திருட்டு பசங்க ஜாஸ்தி என்ன சார் தேடுறீங்க சூட் கேஸ் எங்க வச்சேன் சார் காணோம் சூட் கேஸ் கொண்டுட்டு வந்தீங்களா சத்தியமா கொண்டு வந்தா சார் எங்க ஒன்னு கொண்டுட்டு வந்த மாதிரி தெரியலையே என்ன நைனா யார்கிட்ட டபாய்க்கற என்ன நைனா யார்கிட்ட நீட்ட பாய்க்கற ஹலோ யார் அது என்ன பண்ணிட்டு இருக்க பாலத்து கட்டமல நின்னுகிட்டு கீழ விழுந்து தொலைச்சறாங்க கோ மேன் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் சூசைட் அட பாவமே என்ன ஆச்சு ஏ பொண்டாட்டி மை வைஃப் எவன் கூடவோ ஓடி போயிட்டா நிஜமாவானே எஸ் எஸ் இந்த நிலமேல யாருக்குமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தங்க மனசு வரும் பிரதர் என்ன தடுக்க கூட நான் தடுக்கலனே நோ கன்வின்ஸ் நோ அட்வைஸ் ஆ ஏ மனசு மாத்திராதீங்க நிச்சயமா நான் உங்க மனசை மாத்த மாட்டேனே தண்ணியில விழுந்து சாக போற உங்களுக்கு கையில வாட்ச் எதுக்கு என்ன இது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மேன் நம்புறனே எம் மாதிரி ஒரு உதவா கரைக்கு கொடுத்து உதவி பண்ணலாமே எஸ் வாட்ச் எதுக்கு என் கையில கட்டலாம் டேக் இட் அண்ணா என் வாழ்நாள் பூரா இந்த மணிக்கட்டு உங்க பேரை ஜெபிச்சிட்டே இருக்கணும் பிரதர் தவறட்டுமா அண்ணா தங்க செயினா இது எதுக்கு மீன் சாப்பிடவா எஸ் செயின் எதுக்கு டேக் இட் நீங்க நல்லா இருக்கணும்னா இத பாரு மோதரம் யாருக்கு லாபம் எனக்கு தான் லாபம் டேக் இட் அண்ணே உங்களுக்கு தங்கமான மனசு உங்க பேர் என்னண்ணே சுகர் கேன் 1000 புரியலையே கரும்பு 1000 1000 கரும்பு அதான் இவ்வளவு இனிமையா இருக்கீங்க அண்ணே உங்களுக்கு நேரமாகல நான் தபால் குத்திக்கிட்டுமா நான் வேணா 1 2 3 என்ன 1 2 3 இங்கிலீஷ் ஓ தெரியுமே சொல்றேன் இது பாக்கெட்ல ஒரு 5 10 வச்சிருக்க மாட்டீங்களா வீணா நனைஞ்சு போயிருமே எஸ் டேக் இட் தம்பி நீ தைரியம் அர்ப்பா டூ நோ மறுபடியும் ஒன்லன்னு சொல்லு பிரதர் சரி 1 2 3 ஐயோ என்னனே அந்த இடத்துல போதுமான ஆளே இல்லையா நான் சூசைட் பண்ணிக்கிறது காடு கேஸ் இல்ல கால வாரி விட்டுறானேனே மனசு கனசு மாத்திக்காதீங்க பக்கத்திலே ரயில்வே லைன் இருக்கு இல்ல பிரதர் தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய கொலைத்தனம்னு இப்பதான் புரியுது சச்சா அது கோளஞ்ச சொன்னது தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு வீரம் தெரியுமா நீங்க வேற இடம் பாருங்க இல்ல நான் மனசு மாத்திட்டேன் வாட்ச் செயின் மூலம்ல திருப்பி குடுத்து போடா டேய் சுண்ணா கேளு நான் எங்க முடியல விட மாட்டேன் நான் எவனுக்கே ஏமாண்டா டேய் லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் கண்ட்ரிமேன் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ ஆன் பிஹாப் ஆஃப் காட் யூ see everywhere communal clashes many people get killed many people are rendered homeless god is terribly worried so he sent me to you my countrymen it is your duty to help those in distress so contribute liberally and earn the blessings of god through me poor god wants money to save ஏ போச்சு அம்மா திருக்கயா ஆமா ஏய் பல்லா வாட்சி செயின் மூலம்ல திருப்பி குடுறா முன்னாடி போகமா டிக்கெட் டிக்கெட் என்ன அழகு என்ன சேப்பா சில்லறை குடு கழுத்துல தாலி இல்ல
நம்மள போய் காதலிக்கணும்னா இப்படி கண் பார்வை இல்லாதவ தான் கரெக்ட். என்னங்க நீங்க இப்படி உட்காருங்க என் சீட்ல. இந்த நேரத்துல பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும், எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஞாபகம் இருக்கட்டும், என் பேரு வெள்ளையன். எப்படி இருப்பேன் நான் கேக்குறீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்க கூடாதுங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை வேணா சொல்றேன். பேரு கேத்தாப்புல வெள்ள வெளையர்னு உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருப்பானா. சுருக்கமா சொன்னா எனக்கு அரவிந்த் சாமி கலரு, கமலஹாசன் அழகு, சத்யராஜ் உயரம், சரத்குமார் பாடி, ரஜினிகாந்த் ஸ்டைலு, விஜயகாந்த் மாதிரி அழகான பல்வரி. சார் இவங்கெல்லாம் யாரு? என்னடா நைனா, டேய் போடா, நில்லு 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 விடியா, டேய் விடியா, வாட்ச் செயின்ல திருப்பி கொடு, இல்ல பீஸ் பீஸா கிழிச்சிடுவேன். சட்டை கிழிச்சிடுவேங்கறியா? உன் பேஸ் மேன் மூஞ்சி கிழிச்சிடுவேன். நகை அத எல்லாத்தையும் வித்துட்டேயா? ஐ கில் யூ, கொன்னுடுவேன். டோன்லே சத்தியமா சொல்றேன், அத 10,000க்கு வித்துட்டேயா? 10,000 ரூபாயா? அந்த 10,000 திருப்பி கொடுறா. யோ, எங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்ததுல அந்த பணம் செலவழிஞ்சு போச்சியா? கொன்னுடுவேன். நீ கொடுக்க வேண்டியது 10,000, 5,000 செக் கொடுத்துருக்க, பேலன்ஸ் 5,000. கணக்கு கரெக்ட்னே? கிரையிலே கலக்குது பாரது ஸ்டைலே, பக்கம்பா பக்கம்பா. ஏண்டா 420, நீ கொடுத்த 5,000 செக் பேங்க்ல பணம் இல்லன்னு திருப்பி வந்துருச்சு, மரியாதை பணத்தை கொடு. அவ்வளவுதானே? உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ரெடியா வச்சிருக்கேன் பாரு. இந்தா இன்னொரு செக், இதுல 5,000 இருக்கு, இப்ப பேங்க்ல பணம் கொடுப்பாங்க. கணக்கு சரியா போச்சுன்னே? டேய் எப்படி சரியா போக? அண்ணே நான் உங்களுக்கு 10,000 கொடுக்கணுமாண்ணே? முதல்ல 5,000 செக் கொடுத்துருக்கேன் நானு, இப்ப 5,000 கொடுத்துருக்கேன் நானு. கணக்கு சரியா போச்சா? முதல் 5,000 செக் கொடுத்தியா, அது பேங்க் போச்சா? பேங்க்ல பணம் திரும்பி வந்துருச்சா? அதுக்கு அதுக்கு தானே இந்த செக். என்ன வெறுப்பேத்தாத, அப்புறம் நான் குலகாரன் ஆயிடுவேன். வாட்ச் செயின் முதல்ல 10,000 வித்தியா? ஆமாண்ணே. எனக்கு 10,000 கொடுக்கணுமா? ஆமாண்ணே. அதுக்கு தான் முதல்ல 5,000 செக் கொடுத்தனா, இப்ப 5,000 செக் கொடுத்துருக்கா? கணக்கு சரியா போச்சா? அந்த செக் தான் ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சே, அதுக்கு அதுக்கு பதிலா தானே இந்த செக். அப்ப பாக்கி ஏது பாக்கி? ஐயோ ராமா, பதட்டப்படாதே, உனக்கு புரிய முடியாத விவரம் சொல்ல. நீ விவரம் எல்லாம் சொல்ல வேணாம், குழப்பிடுவேன். நீ இப்படி ஏமாத்தம் செஞ்சுதா பக்கத்து விட்டு மயில்சாமியை கூட்டி வந்திருக்கேன். டேய் மயில்சாமி வரட்டும், அவர்த்தே நியாயத்தை கேப்போம். என்னங்க பஞ்சாயத்து? எனக்கு இவன் 10,000 கொடுக்கணும். முதல்ல இருந்து வா. வாட்சி செயின் முதல்ல கொடுத்தனா? உன் பொண்டாட்டி ஓடி போனதுல இருந்து வா. அண்ணே உங்க பொண்டாட்டி ஓடி போயிருச்சா? பக்கத்து வீட்டுல இருக்கேன், எங்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாயா? நான் சூசைட் பண்ண போனேன், அப்ப அந்த பாஸ்டர் வந்தான். யாரோட ஓடி போனா? இந்த சிகப்பு ஒரு பையன் குறுக்க நடக்க வந்து போயிருந்தானே, அவங்கள வா. மேலே கேளியா, ஓடி போய் எத்தனை நாள் ஆச்சு? அதுவா முக்கியம்? சாகப்புறதான் போறாரு, நகமெட்டெல்லாம் எதுக்கு? நீ என்ன கழட்டி கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் ஏன் சாகல? அது அவர்கிட்ட கேளு. ஏனே சாகல? மனசு மாறி போச்சியா? அது ஏன் தப்பா? பேச்ச மாத்தாத, நகையெல்லாம் திருப்பி கேட்டேன். ஆமாண்ண. நீ 10,000 தாரம்ன? ஆமா. முதல்ல 5,000 செக் கொடுத்த, மீதி 5,000 தானே இது? இந்த செக் தான் திருப்பி வந்திருக்கேனா? அப்ப இந்த செக் எதுக்குங்கற? திரும்பி வந்த செக்குக்கு பதிலா நான் கொடுத்த செக். ஓடி போனவங்க நீ நானே அடைக்கிறேன்.
பாவமே குருட்டு பொண்ணா இவ பொண்டாட்டி சிவப்பாவும் இருக்கணும் நம்மளை விட்டு ஓடாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கண் பார்வை இல்லாத பொண்ணுதான் நமக்கு லாய்க்கு நம்ம லக்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதுல என்ன போட்டிருக்கு நான் பார்த்து சொல்லட்டுங்களா சரி பார்த்து சொல்லுங்க ஒரு அழகான ஆம்பளை சந்திக்க போறீங்கன்னு போட்டிருக்கு வெயிட் என்ன போட்டிருக்கு 50 கிலோ அட மூணு மாசமா நானும் எடை பாக்குறேன் அதே வெயிட் தாங்க வருது இனிமே எடை கூடிருங்க எப்படி அழகு ஆம்பளை சந்திச்சிட்டீங்களே என் பேரு சுகர் கேன் 1000 கரும்பாயிரம் ஓ நான் அனுபமா நீங்க எப்பவும் தனியா தான் வருவீங்களா ஆமா பார்வை இல்லங்கற நினைப்பு எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல அப்படியா நான் யார மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியுமா நீங்களே சொல்லிடுங்களே சார்லஸ் இளவரசர் மாதிரி இருப்பேன் சார்லஸ் இளவரசரா உள்ளூர் பிரமுகரா சொல்லுங்களே ராஜீவ் காந்தி சின்ன வயசு ராஜீவ் காந்தி யாரு நான் சுகர் கேன் தவசன் நீங்களா எப்ப வந்தீங்க இப்பதாங்க வந்தேன் என் சொந்த கார்ல வந்தேன் கேக்குதா நான் சுகர் கேன் தவசன் என் கார் மாரி தவசன் அதுல கூட மேட்சிங் பாப்பங்க இப்ப பாருங்க நான் வெள்ள வெள்ளையே இருக்கடா அதான் என் கார் கூட வெள்ள கலர் நீங்க என்ன செல்ஃப் டிரைவிங்கா எஸ் எஸ் செல்ஃப் டிரைவிங் தான் பிடிக்கும் வேற என்ன பிடிக்கும் உங்கள மாதிரி மியூசிக்கும் பிடிக்கும் சங்கீதம்னா எனக்கு உயிருங்க எங்க பாரம்பரியலயே வருது அப்படியா தண்டபாணி தேசிகர் இருக்காரு அவர் எங்க குல தாத்தாங்க முசிறி சுப்பிரமணிய ஐயர்ல அவர் எங்க மாமாவுக்கு தாத்தா ஜேசஸ் இருக்காரு என் சொந்த கசினுக்கு சகல நாகூர் அனிபல்லங்க அவர் எங்க பெரியப்பாவுக்கு மச்சினங்க நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா நாம கிரிப்பேட் அதான் என் சொந்த ஊரு என் குரல் இருக்கே டிஎம் சவுந்தரராஜ் மாதிரி இருக்கும் டிஎம் மிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு பாட்டு பாடுங்களே இப்போ வா நான் சீயம் பார்க்க கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே என் டிரைவர் வேற என்ன அவசியமா காத்துக்கிட்டு இருப்பான் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு தொண்டை அடைச்சுக்கோ மேல பாட முடியாது அது எப்படிங்க உங்களுக்கும் அவருக்கும் ஒரே குரலா இருக்கு அவர்னா அவர் யாரு அவரும் நல்ல நண்பர் தான் பேரு சுகர் கேன் 1000 யாரு அவனா அந்த பலாக்காத்தலே பரங்கிக்கு அவங்க கையுங்காலு முளைச்ச மாதிரி இருப்பானே அந்த முட்டத்தலையனா ஐயோ அவனை நெருங்க விடாதீங்க அவன் கிட்ட நின்னாலே அவன் கருப்பு காத்திலேயே வந்து உங்க மேல ஒட்டிக்கும் யாரோ கோபமா டெலிபோன் பண்றாங்க போல இருக்கு ஐயா நான் வெள்ளையன் பேசுறேன் அந்த கரும்பாயிரம் ஏண்டா ராஸ்கல் தீவட்டி யாரோட தீவட்டி பல்ல கிளட்டிடுவேன் என் வழியில வந்து வந்து கிராஸ் பண்ற உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் வாடா வெள்ளையன் போடா ஏண்டா பலாக்கத்தலை என்ன நானு 100 வாட்டி சொல்ல வேண்டாம் பலாக்கத்தலையும் 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 பெரிய மன்மதனா நீ யாரடா சொல்ற வேற யார உன்னை தாண்டா முண்டா வத்த கேக்குது வேற விவகாரங்க என்னடா விவகாரம் வாலாட்டாத என்கிட்ட யூ சன் ஆஃப் எ பிட்ச் இந்த இங்கிலீஷ் பிசல எங்க வச்சுக்கற வாடா இங்க ராஸ்கல் நீ வாடா இங்க நான் செட்டப் பண்ற பொண்ணே நீ செட்டப் பண்ணலாம்னு பாக்குறியா டெலிபோன்ல யாரா அரக்கு இருக்கு ஒரு முட்டாளுங்க என்னடா பேமணி உனக்கு தான் காதல் வருமா ஏன் எனக்கு காதல் வராத ஏச்சி ஓ மூஞ்ச பார்த்து எவ்வளவு பண்ணுவா பொறுக்கி இது நீ பொறுக்கி உன் குடும்பமே பொறுக்கி செருப்படி கேக்குதா சீ போட புண்ணாக்கு ராஸ்கல் மாட்டிக்கிட்டங்க போன்ல ஒரு மரமண்டை கிட்ட யாரா மரமண்டை தேங்க விடையா உன் சீட்டு கிழிஞ்சதுடா நீ என்னடா கிழிக்கிறது நானே கிழிப்பேன் மஸ்ட் நீங்க தப்பா நீ யாரு என் சீட்டு கிழிக்கிறதுக்குன்னு கேக்குறியா நாளையில இருந்து உனக்கு வேலை நான் அவனை தான் சொன்னேன் நான் தானே அப்படி சொன்னேன் முண்டோம் நான் அப்ப அவனை சொல்லலையா
இவங்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்கிட்ட சொல்லியிருக்கேன். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். ஐயா ஐயா, யாரு உங்களுக்கு என்ன வேணும்? கரும்பாயிரம் ஏக்கறாரா? நான் தான் கரும்பாயிரம். சுகர் கிங் தப்சன் போட போட புண்ணாக்கு, என்ன விளையாடுறியா? இந்தாமா என் வீட்டுக்கு வந்து நீந்த விளையாடுற, நான் தான் கரும்பாயிரம். அதுக்கு எவ்வளவு ஏமாந்த வருவா அவ கையில போய் சொல்லு. கரும்பாயிரையா செக்கச்சவேல் சின்ன வயசு ராஜீவ் காந்தி மாதிரி இருப்பாராம். தெரிஞ்சுக்கோ, அம்மா சொல்லிக்கிறாங்க உன்னை பார்த்தா கரிமுட்டை கணக்காக்குது. டா எனக்கு ஓர ஒரு காதும் ரெண்டு ரெண்டு தபா குத்திக்குது. என்னம்மா வார்த்தை தடிக்குது, மரியாதை பேசு. கைய கீழே போடுறான். என் வீட்டுக்காரனே நான் அப்படித்தான் பேசி நிறுத்தான். நீ என்ன பிஷாட்ட பேமானி, உன்னாண்ட எனக்கு என்ன பேச்சு? ஐயா வந்தா சொல்லு அனுபவம் அம்மா அனுப்பி வச்சாங்கன்னு. என்ன பாக்குறீங்க? புதிதானது புது வாழ்வு. என்னடா பொம்பளை முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? மூன்றாம் பிறை கமலஹாசன் மாதிரி. பெரிய தமிழ்